ஐந்து நாட்களுக்கு இந்த பகுதிகளில் எல்லாம் மழை வலுத்து வாங்கும். வானிலை அப்டேட். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 28/6/2023 மற்றும் 29/6/2023 தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமணலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 30/6/2023 மற்றும் 1/7/2023 தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 2/7/2023 தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானிலை முன்னிருப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரில் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 28/6/2023 மற்றும் 29/6/2023 தென்கிழக்கு கடலோர பகுதிகளில், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதிகளில் மற்றும் இலங்கை கடலோர பகுதிகளில் ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிலே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். 1/7/2023 தென் தமிழகம் கடலோர பகுதிகளில், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள், இலங்கை கடலோர பகுதிகள் ஒட்டிய தென்மேற்கு வட வங்கக்கடல் படகுகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இடையிலே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். 2/7/2023 வரை லட்சத்தீவு மச்சத்தீவு பகுதிகளில், கேரளா கர்நாடகா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிலே 55 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிக்கப்பட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே போல லேட்டஸ்ட் நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.